என் அன்பு உடன்பிறப்புகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சக்திதாசன் நூலகம் சேனல். என்னோடய பேர் சக்திதாசன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவல் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, கண்டிஷ்டி என்பது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சிலருடைய கண் படுவதால் பல கேடுகள் நேரும் என்ற நம்பிக்கை உலகம் முழுவதும் உள்ளது. கண்பட்டு தான் பல நோய்கள் வருவதாக சில நாடுகளில் கருதப்படுகிறது. இதிலிருந்து தற்காத்து கொள்ள நம் ஊரில் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை, மிளகாய் என்று சமையல் பொருட்களை பயன்படுத்துகிறோம். தொலைதூர கிழக்கு நாடுகளிலும் துருக்கியிலும் கண்டிஷ்டி படாமல் இருக்க வீட்டு சுவற்றில் புனித மொழிகளை எழுதி வைப்பார்கள். மத்திய தரைக்கடல் நாடுகளில் கப்பலில் ஒரு கண் வரையப்பட்டிருக்கும். வெள்ளை பூண்டு கண்ணேறு படாமல் காக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில். அரேபியாவில் பாதுகாப்புக்காக இரவில் ஒரு கருப்பு கல்லையும் பகலில் வெள்ளை கல்லையும் எங்கு சென்றாலும் எடுத்து போவார்கள். சிலரது கண்களுக்கு இந்த விஷயத்தில் அதிக சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே கண்டிஷ்டி இருப்பது உண்மை என்று பலரும் அனுபவத்தால் உணர்கின்றார்கள். காலை 6 மணி அல்லது மாலை 6 மணிக்கு டிஷ்டி வீட்டின் எல்லா பகுதிகளிலும் அம்பிகைக்கு உகந்தான வேப்பிலை கொண்டு மஞ்சள் நீர் தெளிக்க டிஷ்டி நீங்கும். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. காலை 6 மணி அல்லது மாலை 6 மணிக்கு டிஷ்டி வீட்டின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும். அப்போ வந்து அம்பிகைக்கு உகந்தான வேப்பிலை கொண்டு மஞ்சள் நீர் தெளிக்க டிஷ்டி நீங்கிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிஷ்டியே வராது. எப்போ போல் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து ஆன்மீக தகவல் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சக்திதாசன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்தன் இல்லடா. இந்த மாதிரி புது புது அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சக்திதாசன் உலகம் சேனலை அப்டேட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.